வாச தேடி வருகின்றேன் இதயம் முறையை எண்ணில் வாருமே உன்னிதய வாச தேடி வருகிறேன் இதயம் முறையை எண்ணில் வாருமே தந்தை மகன் தூயாவியாரில் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை திருத்தூதரான புனித அந்திரேயா அவர்களுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் கலிலேயா கடலோரத்தில் பேதுரு அந்திரேயா எனும் இரு சகோதரர்களை கண்டார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அவர்களை அழைத்தார். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி
அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்விடுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 9-18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்றை பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசையா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது.
ஒவ்வொர் இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 18-22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டான். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களையும் கண்டான். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு சில மணித்துளிகள் ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த அற்புதமான திருப்பலை கொண்டாட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய பாடுகளை நினைவு கூறுகிற நல்லதொரு பாக்கியத்தை தந்தீரே. குறிப்பாக இன்றைய நாளினுடைய புனிதர் அந்திரேயாவினுடைய வாழ்க்கை பாடத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தந்து, நாங்கள் அந்த திருத்தூதரைப் போல எங்களுடைய வாழ்வில் சில நல்ல படிப்பினைகளை ஏற்று கடைபிடிக்க அற்புதமான வாய்ப்பை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் அன்பின் தேவனே, நற்செய்தி அறிவிப்பது ஒவ்வொருவருடைய கடமை. அது நான் தன்னுடைய வாழ்வினால் ஒவ்வொரு முறையும் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்பதை உணர்ந்து அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அருள்தார். நாங்கள் பற்று கொண்டிருக்கும் சில தேவையற்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு உம்மை என்றும் பற்றி கொண்டு வாழ அருள் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடப்பது. ஆண்டவர் இயேசு இந்த இடத்தில் பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் யாக்கோப்புவுக்கும் யோவானுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்னை பின்பற்றி வாருங்கள் என்கிற அழைப்பு. உடனடியாக எந்த விதமான தயக்கமுமின்றி மறுதளிப்புமின்றி தாங்கள் செய்கிற பணியினை தொழிலினை உறவுகளை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதன்மையான இடத்தை தந்து பின்பற்றுவதையே இன்றைய நற்செய்தி நமக்கு சான்று பகர்கிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, புனித பேதுருவும் புனித அந்திரேயாவும் உடனடியாக தங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். உடனடியாக அந்த வலைகளை அங்கேயே போட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதை பார்க்கிறோம். யாக்கோப்புவும் அவர் சகோதரரான புனித யோவானும் கூட செபதேயுடன் இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை செபதேயுடன் அவர்கள் இருக்கிறார்கள். உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த உடனே தங்கள் படகையையும் தந்தையையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள். இன்றைக்கு நாம் எதை விட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது எதை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க வேண்டும். பணமா, பதவியா, அதிகாரமா, புகழா, தலைகணமா, ஆணவமா, அகங்காரமா, திமிரா, தற்பெருமையா, சுயநலமா, எதை நாம் அதிகமாக பிடித்து வைத்திருக்கிறோம், எதை நாம் தூக்கி எறிய வேண்டும், எதை நாம் வீசி எறிய வேண்டும்? இயேசுவை பற்றி கொள்வதற்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கும் இயேசுவை தலைமையை நாம் அங்கீகரிப்பதற்கும் இயேசுவோடு உடனிருப்பதற்கும் எது நமக்கு தடையாக இருக்கிறது? இயேசுவை நம்முடைய தலைவராக ஏற்று பின்பற்றுவதற்கு எது நம்முடைய வாழ்க்கையில் தடைக்கல்லாக முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்ப்பதோடு அவற்றை தூக்கி எறியவும் நாம் முன்வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் இன்றைய நாளினுடைய புனிதர் புனித அந்திரேயா. அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது சீமோன் பேதுருவினுடைய சகோதரரான இவர்கள் பெத்சாயிதாவை சார்ந்தவர்கள். இவர்கள் மீனவர்களாக இருக்கிறார்கள். மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் நேரடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இவர்கள் அழைக்கப்படுவதை காணுகிறோம். முதலில் அந்திரேயா திருமுழுக்கு யோவானினுடைய சீடராக இருக்கின்றார். ஒருமுறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அடையாளமாய் சொல்லுகிற போது அன்று முதற்கொண்டே திருமுழுக்கு யோவானினுடைய சீடனாக இருந்த அந்திரேயா அவரை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக மாறுவதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதையும் நாம் காணுகிறோம். புனித அந்திரேயா தான் பேதுருவுக்கும் பிலிப்புவுக்கும் நத்தனியேலுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் செய்தவராக அற்புதமாக நாம் அறிகின்றோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்றதே, அந்த நிகழ்விற்கு அடிப்படையான காரணமாயிருந்தவரே புனித அந்திரேயாதான் என்பதும் மிக மிக குறிப்பிடத்தக்கது. பல நேரங்களில் சீடர்கள் புரியாத புதிராக இருந்தது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவருடைய ஓமைகள், அவர் எதை சொல்ல வருகிறார் என்பது பல நிலைகளில் சீடர்களுக்கு அவ்வளவு எளிதாக புரிந்துவிடவில்லை. ஆனால் சில ஐயப்பாடுகளை, சில புரியாத ஓமைகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு பாக்கியம் பெற்றவராக இவர் இருக்கிறார். சரியான தெளிவினை பெற்றுக்கொண்ட திருத்தூதராக இவர் இருக்கிறார். குறிப்பாக எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவு பற்றியும் இறுதி காலத்தினுடைய பொருள் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம்
கேட்டு தெளிவு பெற்ற ஒரு திருத்தூதராக புனித அந்திரேயா திகழ்வது மிக மிக குறிப்பிடத்தக்கது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஜபிக்கிறார்கள். பிறகு ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சீட்டுக்குளிக்கு போட்டபோது அப்பொழுது புனித அந்திரேயாவுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பகுதிதான் அன்பிற்குரியவர்களே ரஷ்யாவில் உள்ள சித்தியா என்கிற பகுதி. ரஷ்யாவில் உள்ள சித்தியா என்கிற பகுதியில்தான் இவர் நற்செய்தியை அறிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த மிகச்சிறந்த ஒரு நற்செய்தியாளராக இவர் சான்று பகர்கிறார். கப்பதோக்கியா, கலாத்தியர், பித்தினியார், சிறிய ஆசியா, பைசாண்டியம் போன்ற பல்வேறு இடங்களில் சென்று இவர் நற்செய்தி பணியை செய்திருக்கிறார். குறிப்பாக பைசாண்டியம் நகரினுடைய முதல் ஆயராகவும் இவர் போற்றப் பெறுகிறார். அன்பிற்குரியவர்களே, இவரே ரஷ்யாவினுடைய பாதுகாவலராகவும் இன்று நாள் வரை இவர் போற்றப்படுகிறார். இவருடைய பணிவாழ்வின் போது ஏராளமான பகுதிகளுக்கு இவர் நடந்தே சென்று நற்செய்தி பணியை ஆற்றியிருக்கிறார். நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்தி இருக்கிறார், அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை தளராமல் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அறிவித்த அற்புதமான திருத்தூதராக தாயாம் திரு அவை இவரை இன்று நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆளுநன் ஏஜேடிஸ் என்பவர் இவரை கைது செய்து பல நிலைகளில் கொடுமையான துன்பங்களை இவருக்கு தருகிறான். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தில் கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பில் நிலைத்து நிற்கின்ற இந்த திருத்தூதர் எத்தகைய துன்பங்களையும் மனமுவந்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்வருகிறார். குறிப்பாக அவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் வைத்து கொலை செய்ய வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த எக்ஸ் வடிவ சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு கூட இவர் மனமுவந்து முன்வந்ததாகவே இவருடைய வாழ்க்கை வரலாறானது நமக்கு சான்று பகர்கிறது. இவர் அற்புதமாக சொன்னாராம், அந்த சிலுவையின் முன்பாக நின்று கொண்டு எனக்காக தயாரிக்கப்பட்ட உன்னை பல காலமாக நான் எதிர்நோக்கி வாழ்ந்தேன். அந்த எக்ஸ் வடிவ சிலுவையை பார்த்து இவர் இவ்வாறு சொன்னாராம், எனக்காக தயாரிக்கப்பட்ட உன்னை பல காலமாக எதிர்நோக்கி வாழ்ந்தேன். மகிழ்ச்சி ஆரவாரத்துடனும் நம்பிக்கையுடனும் உன்னை நெருங்கி வருகின்றேன். இதற்கு முன் என் ஆண்டவரை நீ சுமந்தாய், மகிழ்ச்சியுடன் என்னையும் ஏற்றுக்கொள் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, அப்படியாக எக்ஸ் வடிவ சிலுவையில் கொலை செய்யப்படுகிற இவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிறார். இவரது திருவுடலை மீட்டு புனித திமேத்தேயு மற்றும் லூக்காவினுடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருந்த இடத்திலேயே இவரையும் அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறுதி வரை கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு துளி அளவும் தயக்கம் காட்டாமல் அவற்றிலிருந்து பின்வாங்காமல் தன்னுடைய இறுதி மூச்சு வரை தன்னுடைய இரத்தம் சிந்தும் அளவிற்கு கிறிஸ்துவை அறிவித்த ஒரு அற்புதமான திருத்தூதரைத்தான் தாயாம் திரு அவை இன்றைய நாளில் நமக்கு ஒரு அற்புதமான பாடமாய் கற்பிக்கிறது. எனவே இவருடைய வாழ்க்கை சுவடுகளை நாமும் ஏற்று பின்பற்றி கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ முன்வருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றும் சான்று பகர்வோம். ஆமீன். மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். ஒளி சுடர்கள் மேகம் தந்த மலை துளிகள் அவையெல்லாம் சிறந்தவை என்றோ, நாங்கள் தரும் ஒவ்வொன்றும் குறைவுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோ. மானம் தந்த ஒளி சுடர்கள் மேகம் தந்த மலை துளிகள்
அவையெல்லாம் சிறந்தவையென்றோ. நாங்கள் தருமோ ஒன்றும் குறைவுள்ளதென்றாலும் ஏற்றிட வேண்டுகிறோ. நாங்கள் சாயல், நாங்கள் அன்பு, இணையே பாய் பரம்பொருளே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் முதல் கையில் நீ பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவில் இக்காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தி. ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகவுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபித்து கொண்டாடுகின்ற புனித அந்திரேயா மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேலை என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத்துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். கிறிஸ்து எனும் மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று அந்திரேயா தம் சகோதரர் சீமோனிடம் கூறினார். அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தான். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமா? திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாட்சியில் வாழும் தகுதி பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசிரியரை பெறுவோம்.
திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன், திருத்தூதர் அந்திரேயா எனும் புனிதரின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன், அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமென். திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் இந்த இயேசு தருகிறார், இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாடு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தீற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் என்ற இயேசு தருகிறார்.